Hey guys, welcome back to CJ Real Life Mods episode. So, இன்னைக்கு இந்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா actually நான் வந்து முன்னாடியே நிறைய சொல்லிருக்கேன் அப்படி இருக்கேன் நம்மள ஃபியூல் போட முடியல அதுக்கு அப்புறம் ஒரு ஜாப்ல கூட பண்ண முடியல அது வந்து ரியல் இந்த கேமோட பெட்டா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் ஒரு மாட் ஒன்று கிடச்சிது. அதனால் இப்போ நம்மளால் அந்த மாதிரி எல்லா ஜாப்ஸும் பண்ண முடியும், ஃபியூல் போட முடியும். அதனால் நம்ம எப்பயும் பண்ணுற ஜாப் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நார்த் யாங்டன் போகிறோம். நார்த் யாங்டன் எதுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தம்னையில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தம்னையில் டைட்டிலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல என்ன போட போகிறேன் அப்படின்ட்டு தம்னையில் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், அங்கே போயிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு விளையாண்டுட்டு வரை போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், கமான் கமான் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா மறக்காம போயிட்டு சிஜியோட எபிசோட்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் இந்த வீடியோ என்ன வீடு எப்படி இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு நிமிஷம் கைஸ், சவுண்டு போட்டு குறைச்சிக்கிறேன். கைஸ் ஸோ ஃபார் கைஸ் உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி சண்டே வேறு, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருந்திருப்பீங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் வந்து பேட்டில் ஃபீல்ட் 5 வேறு அப்லோட் பண்ணேன் என்னோட இன்னொரு சேனல் உப் போலீஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த போலீஸ் நம்மளை பார்க்கலாம், பட் பின்னாடி எவனோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கா போல அவன் நம்மளை பார்த்துட்டான். ஓகே, நோ வரிஸ் கைஸ், என்ன பண்ணுறது, போனால் வந்து கண்டிப்பாக பிடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாட் ஆஃப் பண்ணி போச்சா இவனே பார்த்துட்டான். இந்த மாட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து மறந்துடும் கைஸ். நம்மளை வந்து ஹெல்மெட் இல்லாத கண்டிப்பாக பிடிப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். சரி கைஸ், அதுக்குள்ள ஒன் சார் வாட்டல் கொடுத்துட்டா நம்ம குயிக்காக நம்ம வந்து இங்கே குயிக்காக இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். ஸோ இன்னொரு நம்மளோட செகண்ட் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி மோட் கேம்ஸ்லாம் அது போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பேட்டில் ஃபீல்ட் 5 போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வந்து பேட்டில் ஃபீல்ட் 5 வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதனால் நம்ம இன்றைக்கி பேட்டில் ஃபீல்ட் 5 போட்டிருக்கோம். சாரி பிரதர், தெரியாமல் இடிச்சிட்டேன். டிடிடிடிடிடி என்ன இன்றைக்கி ஒரு ஒரு இப்போ ஒரு பதட்டமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு தெரியல. போலீஸ் ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஷ் அந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே தான் போயிட்டு ஓ ஓ ஓ இல்லை, சண்டேன்றதால பயங்கர டிராஃபிக்காக வேறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எங்கேருந்து வராங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓடா பாடா பாவி யாரா இவன்? இந்த போலீஸ் வேறு எனக்கு காண்ட ஏற்றுறாங்க கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், இவனுங்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. டேய் போடா, எனக்கு தெரிஞ்ச நான் ஹெல்மெட் போலீஸ் எப்படியாச்சும் நான் போலீஸ்னு நினச்சேன். ஹெல்மெட் போடாதனால தான் வந்து பார்த்திங்க அப்படி நம்ம துரத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மாடல் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து தொல்லையெல்லாம் போயிட்டு வரலாம். எங்கடா இருக்குது இப்போ டைம் மாறத்துக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்த் யாங்டன் போனோம். அந்த இடத்துல என்னோடய பார்ட்னர் வேறு ஒருத்தர் இருக்கான், அவனே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஹாய் கைஸ். ஸோ ஆனால் அந்த பார்ட்னர் வந்து பேச மாட்டான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே லெட்ஸ் கோ, ஐ கமான் மேன், சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா பாஸ் வந்துட்டேன். ஸோ இது ஃப்ராங்க்லினும் வந்து ஒருத்தர் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கான், நானும் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு, அதனால் ரீசப்ளைஸ் வேணுமா? நம்ம ஒரு வாட்டி ரீசப்ளைஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 3D ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம். இல்லாட்டி நம்ம டேரெக்டாக 3D மட்டும் கொடுத்து போயிடலாமா கைஸ், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு 3D கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் போன வருஷம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் 3D ஒரு பிரச்சனை மாட்டிட்டாப்பில், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் குழந்தை வேறு கூட கடத்திட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு தான் யாரும் இல்லையா, அதனால் நான் போய்ட்டு ஸ்டீல் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, ஆக்சுவலாக சிஜேக்கு வந்து இப்போ தான் லாரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் லாரா கூட இன்னும் வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷனோட இல்லை. லாரா கண்டிப்பாக மறுபடியும் வருவாங்க, எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தை கரெக்டாக வருவாங்க. ரைட்டாக வெளியூட் ஆண்டி, ஆக்சுவலாக அந்த ஆண்டி அழகாக தான் இருந்தது, அந்த ஆண்டி இப்போ சார் கூட்டு போயிருக்கலாமோ, நெவர் மைண்ட் கைஸ். ஸோ இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, லைட்டாக வந்து க்ளவுடியாக இருக்குது. ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து அந்த மாட் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஓப்ஸ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போலீஸ் பிடிக்க மாட்டானுங்க. இந்த மாட் ஆஃப் பண்ணுறது இவ்வளோ நேரம் டே எப்படி வரானுக்கு பாருங்க, என்னத்த பண்ணுறாங்களோ என்னென்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. எங்கேருந்து கிசு கிசுன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க, செம காண்டு ஏற்றுறானுங்க. ஏ எங்கே போகிறோம் நம்ம? ஒரு நிமிஷம் ஓ மை காட் கைஸ், இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம போகணுமா? சரி ஓகே, எப்படி நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு லாங் ட்ரிப் போங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதனால் நம்ம வந்து இது ஒரு லாங் ட்ரிப்பாக தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நார்த் யாங்டன் போனோம் அப்படின்னா அங்கேயும் வேறு நம்ம நிறைய சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல கைஸ். ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூல் ஸ்டேஷன் வேறு வருது, அங்கே போயிட்டு குயிக்காக ஃபியூல் போட்டுக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஃபியூல் காலி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது? இன்றைக்கி நான் ஏன் ஒழுங்காக ஓட்ட மாட்டேறேன்னு எனக்கு தெரியல. வாட் டு டூ கைஸ், ஓகே இதிலே போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களை பார்த்தா தெரியும் நம்ம வந்து சிஜே வச்சு கூட ஃபியூல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளால் போட முடியாமல் இருந்தது, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ண முடியும் கைஸ். ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ராங்க்லினாக தான் எல்லாருக்குமே தெரியும். பட் நமக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிஜேவாக தெரியும்.
என்னடா அப்படிலாம் லேன் சேஞ்ச் பண்ணுறானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் எனக்கு ஓட்டிட்டு போடுமா அப்படின்னு தெரியல. ஓட்டிட்டு போகிறதுல எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாலாம் போகக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இன்னொரு கண்டென்ட் வேறு இருக்குது, அதாவது நார்த் யாங்டன் வேறு போகணும். அதனால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போக எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக அந்த இடத்துல இருக்க மாதிரி காமிச்சிடுறேன். பட் எவ்வளோ நேரம் இது ஓட்டப்போ ஓ கைஸ் ரியல் லைஃப்பாக இருந்துன்னு வைங்க, சத்தியமாக ஸ்பாட் அவுட் தான். நம்ம வந்த வேகத்துக்கு சத்தியமாக எவனாக இருந்தாலும் இறந்து போயிருப்பான், அந்த மாதிரி ஒரு இடி அது. ஸோ கைஸ் எல்லாருமே அந்த சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நீங்களே யாராவது பைக் ஓட்டுவீங்க அப்படின்னா ஓகே, இது ஜஸ்ட் அ கேம், மறுபடியும் கூட உயிர் வந்துடும், ஆனால் ரியல் லைஃப்பில் இப்படி வராது. ஓகே ரைட். ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்காங்க நினைக்கிறேன் கைஸ், மூவ் ஆகிற மாதிரி தெரியலை. ஓ ஓகே ஓகே, அவங்க மூவ் ஆகிற மாதிரி தெரியல. கரெக்டாக வந்து இது பொலிடோ பேயில் இருக்காங்க போல், அங்கே அந்த ஏ ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல தான் இருக்காங்க போல். குயிக்காக போகலாம் கைஸ் நம்மளும் அங்கே. ஓ இன்னைக்கு சண்டே வேறு, எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்னொரு சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அது சோஃபால் வந்து மூணு வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி வீடியோ போடுறதுனால ஸ்டோரி மோடில் வந்து நான் டப்பிங் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து டெய்லி போட்டுட்ருக்கேன். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா அதான் டெய்லி பண்ணுறனால ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் மறுபடியும் என்னால் அதை டப் பண்ண முடியாது கைஸ். அதனால் கோச்சிக்காமல் டேரெக்டாக வந்து ஆக்ஷன் சீன்ஸை மட்டும் பாருங்கள். ரைட், நிறைய பேர் அதான் விரும்புவீங்க நினைக்கிறேன், எனக்கும் அதான் பிடிக்கும். ஸ்டோரி மோட்லாம் வந்தது அப்படின்னா அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் ஓட விட்டுறேன், ஓட விட்டு வெறும் சண்டேயை மட்டும்தான் போயிட்டு பண்ண போவேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன புரிஞ்சதோ அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான். ஓ ஓ ஓ ஓகே ஓ ஓகே கைஸ், வேற லெவலில் ஓகே கைஸ். ஸோ பொலிடோ பைக் கிட்ட வந்தாச்சு, அந்த மூவிங் ட்ரக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம வரும்போது கிளம்புறானே, வாட்ஸ் அ மேட்டர். ஆ ஓகே, இது யாருதுன்னு தெரியல கைஸ், பட் யாராவது இருந்தாலும் சரி நம்ம வந்து அடித்து பிடுங்கிடுவோம். ஹலோ, கொஞ்சம் வெளியே வரீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ஸோ அவன் எதுவுமே பண்ண மாட்டான், இது யாருதுன்னு தான் தெரில, இது யாருதுன்னு சொல்லி அதுக்கு இன்னொரு சீன் ஒன்று கிரியேட் பண்ண விரும்பலை. ஆலே கைஸ், ஸோ இந்த ட்ரக்கை திருடியாச்சு, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இதை ஏன் ட்ரக்கில் அவ்வளோ சவுண்டே இல்லையோ, சரி ஓகே என்னன்னு தெரியல. ஓ, நான் என்னோடய வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன் போல். ஓகே கைஸ், ஸோ இதை எடுத்துட்டு நம்ம நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். ஆலே கைஸ், ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கிட்ட வந்தாச்சு, போலீஸ்கிட்டேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டோம். இதை குயிக்காக இது கொண்டு போய் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே சப்ளைஸ் கிடச்சிரும், அதுக்கப்புறம் அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதுக்கப்புறமே நார்த் ஆங்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இது இதுவே பெருசாக போக போகுது. ஓகே, ஸோ சப்ளைஸ் வந்ததுனால எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு, அதை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம போய் டெலிவரி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், ஸோ நம்ம இப்போது நார்த் யாங்டன் போகலாம், அங்கே போயிட்டு நம்மளோட ஒரு சின்னதாக ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சிருவோம். ஸோ என்னோடய பைக்கும் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ ஏர்போர்ட் போகிறோம், ஏர்போர்ட் போயிட்டு ஒரு எப்படி நம்ம ஃப்ளைட் எடுத்துகிட்டு போக மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு போகிறோம் கைஸ், குயிக்காக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட்டர் கொடுத்துடலாம். இந்த ரேண்டம் ஷோட்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைவாணன், விக்கி, டீம் ஃபாஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ உங்களோட பேரும் என்னுடைய வீடியோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பேம் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் எல்லா வீடியோ சொல்கிறேன். அப்பயும் வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, சரி பரவாயில்ல கைஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லாரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியாமல் போயிடும், அதனால் தான் வந்து ஸ்பேம் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ ஸ்பேம் பண்ண பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ ஃபியூல் போடாமல் வந்துட்டோம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓய்யோ அவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ வந்து ஃப்ளைட்டை தான் நம்ம போகிறோம். அங்கே போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக எதாவது வேறு ஏதாவது கார் கொடுப்பாங்க, கொடுக்காமையும் போகலாம். இப்போ பார்க்கலாம் கைஸ், ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே வா, எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போயிருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பான வழியில் வந்துட்டோம். எப்பயுமே கீழே வரணும் கீழே வரணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தப்பான வழியில் வந்துட்டேன் கைஸ். ஸோ மறுபடியும் மேலே போனோம், ஏன்னா ஃப்ளைட்டு அந்த சைடு தான் ஏறுவாங்க போல, அங்கே தான் வந்து டிபார்ச்சர் இருக்குது. ஊஷிட், ஓகே டிபார்ச்சர் வந்து மேலே இருக்க போல, அரைவல் தான் கீழே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அரைவலும் வந்து வேறு சைடில் இருக்கா என்ன தெரியாது. ஆல்ரெடி கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து போனோம். ஓ ஆக்சுவலி நம்ம வந்து அரைவல் வழியாக தான் உள்ளேயே போகிறோம். ஓகே நோ ப்ராப்ளம், உள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நார்த் யாங்டனுக்கு பறக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் பறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பறக்க போகிறோம். ஆல்ரெடி கைஸ், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்த் யாங்டனுக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய வீடியோவில் கூட கேட்டிருக்கீங்க, நிறைய வீடியோவில் பழைய என்னோட பழைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க நார்த் யாங்டன் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நார்த் யாங்டனில் இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து நார்த் யாங்டன் வந்ததே இல்லை கைஸ், ஒரு மிஷினுக்காக வந்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் நார்த் யாங்டன் வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து குயிக்காக சுற்றி பார்த்துட்டதுக்கப்புறமா வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா நானும் பார்த்ததில்ல. இப்போ தான் சொன்னேன், எங்கே போய் சுற்றி பார்க்குறது, எப்படி சுற்றி பார்க்குறது, எதாவது வழி இருக்கா?
எனக்கு தெரிஞ்ச வெறும் 4 தெரு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 தெருவில் எங்கெங்கே போயிட்டு வருது எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நம்ம வந்த வழியில் இந்த சைடு போய் பார்க்கலாங்க. ஸோ ஸ்னோ வேற இருக்குக்கா, அதனால் பயங்கரமாக வந்து ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் வந்து நார்மலாக தான் இருக்குது, பட் ஸ்னோ ஓகே. ஆக்சுவலாக நம்மளால் அந்த வழியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் போல் தான் போக வைக்கும் போல். ஜஸ்ட் மினிட் வேணா நம்ம இந்த சைட் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த இடத்துல எப்போ இடிக்கும் என்னன்னு தெரியல. இடிக்குமா இடிக்காதா? சரி ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு அது போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா சுற்றுவோம், அதுக்கப்புறம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊஃப் ஸ்னோ பயங்கரமாக இருக்குது கைஸ். ஐயோ காரை விட கொடுத்துட்டேனே. ஆல்ரைட், ஸோ அந்த ஒரு பாம் மாதிரி ஒன்று தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நம்மளோட மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இது இருக்குது. இதோ இந்த இடம் தான் கைஸ். கமான் கமான் இல்லை. ஸோ லெட் ஸ்டார்ட். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakhs ஆகுது, 3,35,000 ஆகுது. ஸோ இப்போ கிளம்பலாம் கைஸ். பாப் கேட் செக்யூரிட்டி என்டர் பாப் கேட் பாப் கேப் செக் பாப் கேட் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. வாய் நல்லா குழவுது கைஸ், ஏதாவது டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது அது அதை போய் சொல்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் கோ, எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரயில்வே ட்ராக் கைஸ், ரயில் ட்ராக்ல நம்ம ஏன் போடும், எங்கே இருக்குது வழி? ரைட் வந்தாச்சு. வா, க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கே அந்த வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு மிஷினில் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மிஷின்ஸ் பண்ணதில்லை, பட் ஜிடிஏவோட ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து இது எல்லாமே வரும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி வேறு யாராவது அதை விளையாண்டுருப்பாங்க ஃபஸ்ட் மிஷினில் இருந்து. அந்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நார்த் யாங்டன் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கூட ஒரு மிஷினில் வரும், அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறமா அந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேங்க் ராபரி ஒன்று இருக்குது, பட் அது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமாம், அந்த மாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், பேட்ரியானில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது கைஸ். ஸோ நார்த் யாங்டனில் ஏதோ ஒரு ஹைஸ்ட் ஒன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது, பட் அது பே பண்ணி வாங்குறதுனால அதனால் வாங்க முடியல. வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முடியுது, பட் என்னால் அதை வாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். சரி ஓகே கைஸ், நம்ம இடத்துக்கு வந்துடும். இது அந்த பேங்க்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு மிஷினில் பண்ண பேங்க்கிட்டே தான் கூட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஹைஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, இதுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகி தான் ஆகணும். ஒரு நிமிஷம். சரி ஓகே, இது இங்கேயே நிற்கிட்டோம். கார் மேபி நம்ம மறுபடியும் வந்து எடுத்து போகணும், அதனால் இது இங்கேயே நிற்கிட்டோம். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு மார்க்கர் ஒன்று காமிச்சிக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த இடத்துல நின்றுருக்காங்க கைஸ். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ. என் வெப்பன் ரெடி ஆகிடுச்சு, என் ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரெடியாக இருக்கான். உள்ளே போகலாம் கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்டோரி மோட் ஸ்டோரி கொஞ்சம் காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெல்லர் வந்து இப்போ கூட சொல்கிறாங்க, ஏ வாடா மொட்டை தலையா, வெளியே 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 வா. அழகாய் ஸோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டான், உள்ளே போகலாம். ஏதோ ஸ்டோரி வரப்போகுது நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி தான் கை சொன்ன சின்னதாக வந்து ஒரு கட்சின்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, என்ன பண்ண அப்படின்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல ஏதோ சார்ஜஸ் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் ரெண்டு பேர் வழி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல சார்ஜஸ் செட் பண்ணிக்கிறேன். சார்ஜர் பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருப்பாருங்க கைஸ், அது ஆக்சுவலாக வந்து ஒரு பாம் அப்படின்னு நினைக்கிறேன், வேணா பாருங்களேன். அது அவ்வளோதான், வெடிஞ்சிச்சு, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த மாடல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் என்ன மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஓ, இந்த இடத்துல என்னமோ இருக்குது கைஸ், டைமண்ட்ஸா? வாவ் கைஸ், எனக்கு தெரிஞ்சப்போ எவ்வளோ வரும் கைஸ் மறக்காம இப்போயே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ ஆட்டையை போடுவோம் அப்படின்றது வந்து இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சோஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh கிட்ட போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 6 lakh கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 6 lakh எடுக்கிறதுக்கான நார்த் யாங்டன் வரைக்கும் வந்தேன். ஐ மை ஜோக் டு யூ. சரி ஓகே, என்னென்னு தெரியல கைஸ், பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க போல், அது என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் சேஸே கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது, குயிக்காக பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி 6 lakh தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கமான், 5.8, 6.1. ஏ, இன்னும் ஒன்றுடா, அது எடுறா. ஐயோ ஜோ, என்ன கைஸ், அதை எடுக்க மாட்டேன்றான், அவ்வளோதான் எடுக்கிறான். சரி ஓகே, இது இப்போதைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6,23,000 வந்து கொடுத்துருக்காங்க, அதான் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல வேறு என்னமோ ஒன்று இருக்குது போல், ஸ்டாஃப் ரூம் இது, எங்கே இருக்குது வழி, இதுதானா? ஓகே கைஸ், ஸோ கோ டு தி வால்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கீழே வந்திருக்கு, வால்ட்டுக்கு போகலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு கேஷ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வர்றாங்க அட பாவி. ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ பாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எம்மா அடி, எவ்வளோ பெரிய பாம்பு. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு இப்போ கவர் எடுத்துக்கணும், அதாவது யாராங்க, எங்கேருந்து வரீங்க நீங்களா? ஓகே கைஸ், அவங்க இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போயே ஓடி வச்சோமே, ஓட போனோமே, ஓட போனானுங்களே. ஓ, இங்கே தான் என் பக்கத்தில் வந்து முட்டி போட்டுட்டு இருந்தானுங்க, பட் எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல கைஸ். ஓகே, கல்லெல்லாம் வந்து பயங்கரமாக செதுருது. ஸோ ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மிஷினில் பண்ணுற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு, பட் அவங்க இவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்கேயோ தான் கவர் பண்ணிப்பாங்க.
ஆனால் நம்ம வந்து இப்போ இவ்வளோ தூரம் கவர் பண்ணி உள்ளே வரோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த இடத்துல இன்னும் நிறைய கேஷ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கிராப் த லூட்ஸ் அப்படின்னு நம்ம கீழே வந்திருக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ஏதோ கட் சீனில் போட்டிருக்காங்க பரவாயில்லையே. ஓ, அவனும் வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். அது ஆக்சுவலாக மைக்கிள் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, பார்த்தா மைக்கிள் மாதிரி தான் தெரியுது எனக்கு, என்ன தெரியல கைஸ். ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் வந்து நம்ம குயிக்காக எடுத்துக்கலாம். ஏய் எட்ரா டக்குன்னு. ஓ கைஸ், 1 மில்லியன் கைஸ், 1.4. ஓ, அவன் எடுக்கிறது நம்மளுக்கு சேர்றதா? இரு இரு இரு. ஏய் ஆமாம், அவன் எடுக்கிறது நம்மளுக்கு சேருது பாருங்க கைஸ். ஸோ 1.5 வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு 2 மில்லியன் வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. 1.6 பரவாயில்லையே, 2 மில்லியன் வருமா வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1.9 வரைக்கும் நின்றும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோவா போகவே மாட்டேங்குது, எடுத்துகிட்டு வைக்கிறானுங்க, பட் இந்த இடத்துல காசு ஏறவே மாட்டேங்குதே, பொறுமையாக தான் ஏறிக்கிட்டு இருக்கு. 1.7, 1.8, 1.9. ஓ கைஸ், 1.9 வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன். 1.9 கூட வரல கைஸ், வெறும் 1.8 மட்டும் தான் வந்திருக்கு. டெலிட் தி கேமரா ஃபுட்டேஜஸ். ஓகே, ஸோ கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ண சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் அவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ரூம் இந்த இடத்துல இருக்குது கைஸ். ஸோ இதில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணலாம். பட் டெலிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரே ஒரு டோர் கண்ட்ரோல் பட்டன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே இது பண்ணி டெலிட் பண்ணிடுது. ஓடவர் கைஸ், வெளியே போகலாம். நம்மளுக்கு வந்து 4-ஸ்டார் வாண்டல் வேலை கொடுத்துருக்காங்க, வெளியே போனால் கண்டிப்பாக போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸட், எஸ், வெளியே வந்துட்டோமா? ஏய், இது மைக்கிள் தானே? இது இல்லை கைஸ், மைக்கிள் இல்லை போல், இது வேறவனோ ஒருத்தன். ஏன்னா போலீஸ் யாருமே வரல, நம்மளுக்கு வாண்டட் லெவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பட் போலீஸ்னு யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு. அப்போ நம்ம இப்போ காமிலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சிட்டி கைஸ், ஐயோ போலீஸ் வந்துட்டான் கைஸ். நீ வரியாடா, எனக்கு தெரிஞ்ச வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து அந்த இடத்துல நின்று இருக்கான். பிரதர், நீங்கள் வரீங்களா? எங்கே அவர் ஆளக்கான? ஓகே, அவர் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி அவனை விட்டு போகலாமா நான்? டேய், எங்கடா ஆளக்கானா? ஓகே கைஸ், அவன் போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நாங்கள் மட்டும் எஸ்கேப்பான், அதாவது நான் மட்டும் எஸ்கேப் ஆனால் போகுதும், பட் போலீஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. ஸோ முடிஞ்சால் யாரையும் ஒரு ரெண்டு பேரையும் அதை அடிச்சு போட்டு போகலாம் கைஸ். ஏன்னா சும்மா போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. லைட்டாக அப்படியே இப்படி ஒரு டச்சிங் ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏய் சாவுடா, ஒரு நிமிஷம் கைஸ். கரெக்டாக பைலட் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏய் கவுன், எஸ் ஓகே முடிஞ்சு நினைக்கிறேன் அந்த சாப்பரில். இன்னும் ஒரு சாப்பர், இன்னும் இவனும் சாவவே மாட்டேன்றான். ஆவலை கைஸ், ஸோ இந்த சாப்பரை முடிச்சாச்சு. இன்னொரு சாப்பர் அங்கேயே தான் இருக்கியா? கமான் 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 கமான், கன் எடு. வெரி குட், வேற லெவல். ஓ கமான், வட 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 வட, மாட்டுறான் மாட்டுறா, மாட்டிக்கூடா மாட்டிக்கூடா. சூப்பர் கைஸ், ஸோ சாப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு சாப்பரையும் வந்து போட்டோம். நல்ல வேலை வானத்திலே வெடிச்சிட்டான், நல்ல வேலை கீழே வந்து எண்ணெயை இடித்து வெடிக்க போனோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கைஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து லாஸ் ஆண்டஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை போலீஸ் தரத்துவாங்களோ, மேபி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போனவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து போலீஸ் தரத்துவானுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ அதை வேகமாக போகலாம். ஃபியூல் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் டேங்க் தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் தப்பிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ஊரில் ஒரு ஈ காக்காவும் இல்லை. ஃபியூல் ஃபியூல் ஸ்டேஷன் மட்டும் எங்கே இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து இந்த சேஸ் நடுவில் ஜெரிக்கேனை யூஸ் பண்ணி ஃபியூல் போட போகிறோம். அந்த மாதிரி தான் நடக்க போகுது போல கைஸ். ஓகே, ரோடு கொஞ்சம் டேர்னிங்லாம் வருது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே கைஸ், பின்னாடி வேறு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சாப்பர் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் போலீஸ் கார்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வெறும் சாப்பர் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஐடோனோ, எனக்கு தெரியாது, போலீஸ் சாப்பர் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், ஸோ அவங்களோட பார்வையிலேருந்து நம்ம மிஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கூடிய சீக்கிரத்தில் எஸ்கேப் ஆகிடுவோம். எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குனு நம்ம லாஸ் ஆண்டஸ்க்கு போயிடலாம் கைஸ். பார்க்கலாம் இருங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ரெண்டு பேர் போயிட்டானுங்க. நம்மளோட வாண்டட் லெவல் ஸ்டார் சார மினுக்கிக்கிட்டு இருக்கு. பட் ஐயோ, எங்கே இந்த சாப்பர் வந்தான்னு தெரியலையே கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் நேராக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி வந்து நம்மளை இடிச்சிது. ஆமாம், இடிச்சிருச்சு, சந்தோஷம். ஓகே, அது வரைக்கும் தான் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வேறு ஏதாவது, ஐயோ இந்த சைடு போலீஸ் வந்துட்டானே, இந்த சைடு போகிறது ஆல்ரெடி கைஸ். ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ டேக் நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,089,894,000 வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இது ஏர்போர்ட் நினைக்கிறேன் கைஸ். இது ஏர்போர்ட்டாக இது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, பட் இது ஏர்போர்ட் போல். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு மார்க்கர் இருக்குது, அதில் போனோம் அப்படின்னா வந்து நம்ம லாஸ் சாண்டோஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ரிட்டர்ன் டு லாஸ் சாண்டோஸ், வேறு லெவல் போகலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ மறுபடியும் ஸ்டார்ட். யாருக்காக வரானுங்க? ஓகே, அவனுங்க வேற யாருக்கோ வந்திருக்கான். ஓ ஷிட், என்னடா சுடலாம் செய்றீங்க?
இப்பெல்லாம் படாதீங்கடா ஐயோ. ஓகே கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படியே ஒரு ஷூட் அவுட் வேறு நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ்க்கும் யாரோ ஒரு கேங்ஸ்டர் வேறு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ரோவர்லேருந்து எவ்வளோ ஒருத்த வந்திருக்கான். டாக்ஸி 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 இங்கேவா டாக்ஸி டாக்ஸி எழுப்பிட்டானே. ஸோ எனக்கு தெரிஞ்ச நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் போயிட்டு நம்மளோட செகண்ட் சேனலோட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய் பீஸ் அவுட். வாவ் டோனட் நினைக்கிறேன் கைஸ்.